நான் நேத்ராவு 10 மணி போன ப்ரோக்ராமில் நான் நஸ்மியார் பேசுகிறேன். என்னண்டா இந்த அபுக்கலா நானா பற்றி பேசப்பட்டது. நான் செல்ல வந்தேன்னா அபுக்கலா நானா இந்த புரோட்டை தந்து அங்கே அந்நிய சிங்களாக வந்து நாங்கள் சொல்லுவோம் படனுண்டா பட மறுமையனும் 6 அடி தந்து இந்த பாலத்துக்கு. அப்போ அபுக்கலாம் ஹாஜியாரை யார் சரி குழப்பிட்டு இந்த ரோட்டை பாலத்தை போட வைக்காமது ஒரு ஏற்பாடு பண்ணா அபுக்கலாம் பொலிசலும் போய் தண்டி போட்டு வந்து அவர் என்டிஎம் எடுத்து போட்டு என்னை வீட்டுக்கு வந்து சலாம் சொல்லி முசாபா செஞ்சார். செல்லி ஒரு வருஷம் போகல அவர் மவுத்தா போனா அண்டக்கும் இண்டக்கும் அவருக்கு நான் துவா கேட்குறேன். காரணம் இன்றைக்கு அந்த பாதையில் ஒவ்வொரு அடி வைக்கிய நன்மை அந்த அவரோட குழி கிடைச்சிக்கணும். அதனால் என்ன தப்பாக தவறாக ஒத்துணும்னு நினைக்குவானா நான் இன்றைக்கும் அவர் அல்லா துவா கேட்குறேன். அவர் நேரடி சொக்கம் போக வேணும் என்னன்னு கேட்டால் அவர் பெரிய உதவியும் செஞ்சுங்களை பலகத்துறை மக்களுக்கு அக்கறை இக்கறை சேர்க்குது. இந்த அவரோட காணியால் 6 அடி தந்ததால் நான் இன்றைக்கும் அவர் துவா செய்தேன்னா கேட்டுக்கொள்ளும். விசேஷமாக சொல்லணும்டா அவரோட புள்ள கூட்டிய மகான்கள் அவரோட ஃபேமிலி இருக்கே அவனு மீது தவறான்னு நினைக்கப்பட என்னான்னு கேட்டால் நான் அவரோட பேரை செல்ல காரணம் அவர் செஞ்ச உதவிக்கு தான். எங்களோட பலகத்துறை மக்கள் இந்த ஹெமில்டன் ஆறால் இந்த பாலம் போடுறதுக்கு உதவி செஞ்சதால நான் என் அரசியல் மேடையில் கூட செல்லி அபுக்கலானால நான் சொக்கத்து போகணும். இந்த மக்களை செஞ்ச சேவைக்கு நான் செஞ்ச சேவையோடு அவரும் பெரிய சேவைன்னு செஞ்சார். அதனால தான் நான் மறுத செல்ல வர அபுக்கலானான பற்றி நான் தவறாக பேசல. அபுக்கலான் ஹாஜியார் வந்து எங்களுக்கு பெரிய சேவைன்னு செஞ்சதால தான் இன்றைக்கு ஆப்தி மாத பால போடுறதும் ஒரு காரணம். அதனால் அவரோட புள்ள குட்டியெல்லாம் தான் என்னை பற்றி தவறான்னு எனக்கு வேணாம். நான் இன்றைக்கும் அவருக்கு துவா செஞ்சுக்கணும் இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.